ஹலோ நண்பா, மிஸ்டர் ருப்லா பரன்ற நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாலிவுட் படத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம கட்சியில் சிறப்பாக வரமாட்டேன் வரமாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்கட்டாயமா செத்துமே எங்கே அவனுங்க இந்த வந்துருக்காயே. வாங்க 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 தலைவரே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து பேசஞ்சர். இந்த படம் 2016 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஎம்டிபியில் 10-7 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு காதல், நல்ல ஒரு காதல் மூவி. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸில் ஒருவரில் கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸியில் ஸ்டார் லார்ட், அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு விண்வெளி கப்பலில் வந்து ஒரு சிலர்லாம் போயிட்டுருக்காங்க, தூங்கிக்கிட்டே போகிற மாதிரி. 120 வருஷம் உள்ளே தூங்கிட்டே போய் அங்கே வேறு ஒரு கிரகத்தில் இறங்கி அங்கே பண்ணுற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம். போகிற வழியில் நம்ம ஸ்டார் லார்டுக்கு மட்டும் 30 வருஷம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே அவர் எந்திரிச்சுப்பார். அவர் தூங்கிட்டு போகிற அந்த இதில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவர் முழிச்சு பார்த்து தான், என்ன நான் மட்டும் தான் இருக்கேன், மற்றவங்க யாருமே காணான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடுவார். நம்ம ஸ்டார் லார்டு வந்து இப்படி தானே அப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்காக ஒரு மெசேஜ் அனுப்புவார். மெசேஜ் போய் சேரத்துக்கு 26 வருஷமோ, அது ரிட்டர்ன் வரத்துக்கு மொத்தம் 56 வருஷமோ டோட்டலாக. அதுக்கும் கொஞ்சம் காசு சொல்லிட்டு பிடிங்கிறாங்க, சும்மா அள்ளிடும். நம்ம ஸ்டார் லார்டு ஒரு வழியே ஒரு மனுஷனை பார்த்துட்டேன் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவர் மனுஷன் இருக்க மாட்டான், ரோபோட் ஆத்தர்னு ஒருத்தர் வந்து ஒரு பாரில் சர்வர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருப்பார். ஆனால் அவர் வந்து ரோபோட். அந்த பேஷிப்பில் நம்ம ஹீரோ மட்டும்தான், ஸ்டார் லார்டு மட்டும்தான் உயிரோடு இல்லை, அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கார். நம்ம ஸ்டார் லார்டும் 1 வருஷம் அதாவது தனிமையிலே இருந்திருக்காரு. ஆத்தர்கிட்ட போய் பேசுறது, சரக்கு அடிக்கிறது, உளுந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி 1 வருஷம் இருந்திருக்காரு தனிமையில். அதுவும் அவருக்கு வந்து தனிமை வாட்டி வதச்சினால நம்ம போய் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் லார்டு முடிவு பண்ணி பேசுலேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுவார். என்ன நடந்துச்சோ தெரியல, திடீர்னு அவர் மனசை மாற்றிக்குவார். அந்த இடத்துலேருந்து குதிக்காமல் மறுபடி ரிட்டர்ன் வந்துடுவார். அப்போ தான் அரோரான்ற ஒரு பொண்ணை பார்ப்பார். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருவார். அரோரான்ற பொண்ணு வந்து ரைட்டராக இருப்பாள். வா உள்ள லட்சம் என்னென்னா, அவர் அந்த விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் மறுபடி பூமிக்கு போய் ஒரு புக்கு எழுதணும், அதான் அவளோட ஆசை. இதை பற்றி நம்ம ஸ்டார் லார்டு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதை பற்றி நம்ம ஆத்தர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிறாரு நம்ம ஸ்டார் லார்டு. நம்ம அரோராவோட ஸ்லீப்பிங் ஜாமரை வந்து ரிப்பேர் பண்ணி விட்ருவார் நம்ம ஸ்டார் லார்டு. அதனால் நம்ம அரோராவும் அந்த தூக்கத்துலேருந்து முடிச்சுக்கிறாங்க. அவங்களும் 120 வருஷத்துக்கு அந்தாட்டு போக முடியாது. ஸோ இவங்களும் 30 வருஷத்துலேயே முடிச்சுக்கிறாங்க. நம்ம ஸ்டார் லார்டும் அரோராவுக்கு எல்லாத்தையும் புரிவிக்கிறாரு, நம்ம முன்னாடியே முடிச்சுக்கிட்டுங்க, நம்ம லைஃப்பில் இனிமேலுக்கு இங்கே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு நம்ம அரோராவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிவிக்கிறாரு. நம்ம ஸ்டார் லார்டு 1 வருஷமும் அங்கே என்ன பண்ணாருன்னா, ஆடுறது பாடுறது, அப்புறமா அங்கே போகிறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பார். அந்த இடத்தெல்லாம் நம்ம அரோராவுக்கு கூட்டு போய் சுற்றி காட்டுறாரு. ஆத்தர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார் லார்டும் அரோரா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரூ லவ்வாக, மொட்டத்தனமான காதலுங்க. ஃபஸ்ட்டு இந்த மிஷின்லேருந்து ஸ்லீப்பிங் ஜாமர்லேருந்து எழுந்தப்ப வந்து, நான் என்னுடைய வாழ்க்கை இதிலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறதுனால அதெல்லாம் ஃபீல் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து சொல்லுவாள். ஒரு நாள் நம்ம அரோரா வந்து ஆத்தர் கூட வந்து சார் கடிச்சிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம அரோரா சொல்லுவா, எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு ஒளி மாதிரியும் இல்லை, அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்போம். நம்ம ஆத்தரும் அதுக்கு வந்து ஸ்டார் லார்டுக்கிட்ட கேட்கும்போது, ஆமாண்ணா அவர் சொன்ன மாதிரி தான், ஒளிவு மறைவு இல்லாத தான் வாழ்ந்துட்டுருக்குங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே நம்ம ஆத்தர் வந்து அதுக்கு என்ன சொல்லுவார்னா, இதே நாளில் தான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார், உங்களை இழப்பலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவான். உடனே நம்ம அரோரா வந்து சரியான சூடாயிடுவாள். அரோரா வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் தூங்கிட்டு இருப்பான். அந்த தூங்கிட்டு இருக்க அந்த நேரம் வந்து வந்து தெரியுதுன்னு என்ன அடிங்கிற மரண அடி தானே, இந்த டைம் கொஞ்சம் அடி ஓவரோ அந்த மாதிரி வச்சு வெளில வெளில வெளுத்துருவான் நம்ம அரோரா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் லார்டு வந்து அரோரா எப்படி ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷிப்பில் ஒரு பெரிய மரத்தை நட்டு வைக்கிறதுக்காரு. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கிறாங்க அரோராவும். அதே டைம் வந்து அந்த கப்பலில் நிறையா பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எப்படின்னா அந்த கப்பல் வந்து அவங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு மிஷினில் சாப்பிட்ற மிஷினில் நிறைய சாப்பாடு போடுவோம், ஆத்தருக்கும் ரொம்ப அடியெல்லாம் விழுவோம். அதே மாதிரி நம்ம ஆத்தர் முடிச்சுக்கிட்டார்ல, நம்ம ஸ்டார் லார்டு எப்படி ஃபஸ்ட்டில் முடிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி ஒரு கேப்டனும் முடிச்சுக்கிறாரு. அவர் நேரம் வந்தவொடனே முத கேள்வி, யார் என் கப்பலில் நடு அதில் மரத்தை நட்டு வச்சுவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் நினைப்புனா ஸ்டார் லார்டு என்னென்னா, மரத்தையும் நட்டு வைக்கிறது, அறுவரை எழுப்பிவிட்டுறது, மொத்தத்தில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டன் இருக்கார்ல, அவர் வந்து இது கப்பலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதில் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்வாங்க. அந்த நேரத்தில் அந்த கேப்டன் ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத, அவர் இறக்குற ஆல்மோஸ்ட் இறக்குற கண்டிஷனில் போயிடுவார். இந்தளவுக்கு கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருப்பார். இந்த கப்பலில் எதுனாலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாரு. அந்த பிரேஸ்லெட் வந்து
நம்ம ஸ்டார் லார்டுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து இறந்துருவார். நம்ம ஸ்டார் லார்டும் அவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கப்பலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அது தேடி போவாங்க. தேடி போகிறப்போ தான் தெரியும் அவங்க கப்பலில் வந்து ஒரு கல் மோதி நிறைய ஓட்டாக இருக்கும் கப்பல். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நெருப்பு பிடிச்சிட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த இடத்த அணைக்கலாம்னு போனால் அவங்களால அணைக்க முடியாது. அந்த கப்பலை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு டோர் மாதிரி இருக்கும், அந்த டோர் ஓப்பன் பண்ண தான் இந்த பக்கம் பட்டன் அழுத்தினா அது அணையுமா. நம்ம ஸ்டார் லார்டும் வெளியில் போயிட்டு அதை டோர் ஓப்பன் பண்ணி பிடிச்சிப்பார். அப்போ அரூரை வந்து அந்த பட்டன் அழுத்தி அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஸ்டார் லார்டு வந்து அந்த இது தாங்க முடியாது, அந்த அத்துட்டு வெளியில் போயிடுவார். அவர் சேஃப்டிக்கு போட்ட அந்த கயிறு இருக்கும், அந்த கயிறு அத்துக்கும். அதே வேகத்தில் நம்ம அரூரை வந்து ஸ்டார் லார்டு எப்படி ஒன்று காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் பறந்து வருவாங்க. வந்து நம்ம ஸ்டார் லார்டை காப்பாற்றி இது மாதிரி கூடலாக கூட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் மிஷின் தான் காப்பாற்றுவாங்கன்னா அந்த சீன் கூட சும்மா தரமாக இருக்கும். காப்பாற்றி கூட்டு போயிட்டு அந்த ஸ்கேன் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த மிஷினில் வச்சோடனே இல்லை அவர் ஸ்டாரில் இருந்து இறந்துட்டார் அவனு தான் மிஷினே சொன்னோம். கேப்டன் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்தரல, அதுக்கான பாஸ்வேர்ட்லாம் போட்டு நம்ம அரூராவை என்னென்னமோ பண்ணி ஏதோ பாஸ்வேர்ட்லாம் போடுவோம். பாஸ்வேர்டு போட்டு நிறைய இன்ஜெக்ஷன் அது இதுன்னு பண்ணி கடைசியில் நம்ம ஸ்டார் லார்டு வந்து உயிரோடு வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் லார்டும் வந்து அரூரா கிட்ட மன்னிப்பு கேட்பார். நான் உன்னை எழுப்பிவிட்டதுக்கு என்னை எல்லாத்துக்கும் வயசு தினை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரூரா கிட்ட வந்து நம்ம ஸ்டார் லார்டு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்பார். ஒரு ஆள் மட்டும் தூங்குற மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் ஜாமர் இருக்கும், அந்த ஜாமரில் நீ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் லார்டு வந்து சொல்லுவார். அதுக்கு அரூரா என்ன சொல்லுவானா, நான் தூங்கிட்டேன் நீ தனியாக இங்கே ஒரு இடத்துல இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரூரா வந்து நம்ம ஸ்டார் லார்டு கேட்பார். அதுக்கு ஸ்டார் லார்டு வந்து நான் என்ன இருந்திருக்கேன் என்னால் முடியும் நீ போய் தூங்குறதான் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் லார்டு சொல்லுவார். கேப்டன் கொடுத்த பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணதால நீ போய் தூங்கினா கூட உன்னோட முகத்தை பார்த்துட்டே நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் லார்டு சொல்கிறாரு நம்ம ஹீரோனிக்கிட்ட. நம்ம ஸ்டார் லார்டும் அரூரா அவங்க ரெண்டு பேருமே நல்லா லாஸ்ட் வரைக்கும் வாழ்ந்துட்டு இறந்துருவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா 120 வருஷமாக தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ஸ்லீப் ஜாமரில், அவங்களாம் முழிச்சிக்கிறான் லாஸ்ட் 4 மந்த்துக்கு முன்னாடி முழிச்சுப்பாங்களாம். அவங்க முழிச்சு எந்திச்சு பார்க்கும்போது அந்த கப்பல் ஆள் இருக்கும் அந்த இடமே ஒரு நாராசமாக பண்ணி வச்சுருப்பானுங்க. அதோடு இந்த படம் முடியுது நண்பா. இந்த படம் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து லவ் மூவி அந்த லிஸ்ட்டில் போடணும், அதுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நான் எடுத்து போட்டிருக்கேன் நண்பா. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸோ ஒரு பார்த்துருந்தாலையும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தா மறுபடியும் இன்னொரு டைம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்ஜாய் த குட் ஃபீல்ஸ். நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி மூவியெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் UPX அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சர்ச்சில் வந்து tamilyogi.cool அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவி அச்சடி மூவிஸ் இருக்கும், அதுக்கப்புறமா ஹாலிவுட் மூவி தமிழ் டபுள் மூவிஸ் இருக்கும், அப்புறமா வெப் சீரிஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த லிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உடனுக்குடைய அப்டேட் எல்லாமே அதில் வந்துடும். உங்களுக்கு என்ன படம் வேணுமோ அது அந்த நேமை டைப் பண்ணால் போதும், சர்ச் ஐக்கான் இருக்கும் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன மூவி வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஃபாஸ்ட் அண்ட் பீரியஸ் 9 டச் பண்ணுறோம். 2021 இப்போ வந்துச்சு இல்லை ஃபாஸ்ட் அண்ட் பீரியஸ் 9, அந்த படத்தை சர்ச் பண்ணி அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே 720 HD 360 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 720 நான் கொடுத்துக்கிறேன். உடனே 1 GB அந்த மாதிரி அந்த இதில் டவுன்லோட் ஆகுது. ஜிபி கணக்கில் இல்லை கொஞ்சம் கம்மி குவாலிட்டியில் கூட இருக்குது. வேணுமா நமக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணுமோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல படத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் நண்பா. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.